உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? கிரைசிஸோட போன பார்ட்ல ஆன்டி மானிட்டர் மொத்த மல்டிவர்ஸையும் ஆன்டிமேட்டர் வேவால் அழிச்சிடுறான். கடைசியில பாரகான்ஸையும் அழிக்க வர பறைய அவங்கள வேனிஷிங் பாயிண்ட்க்கு அனுப்பிடுறாரு. மத்தவங்க எல்லாம் அழிஞ்சிடுறாங்க. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மார்னோவோட பூமியான மாட்டஸ காட்டுறாங்க. அங்க மார்னோவு காலத்தின் உதயத்துக்கு போயாகணுங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்கான். அதுக்கு அவனோட மனைவி ஜீன் உதவியோட ஒரு டைம் மிஷினையும் உருவாக்கிடுறான். காலத்தின் உதயத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஜீன் அவனுக்கு ஒரு சூட்டை தயார் பண்ணி கொடுத்து இந்த சூட் அங்க இருக்கிற கொரோனால் ரேடியேஷன்ல இருந்து உங்களை பாதுகாக்கும்னு சொல்றான். அவங்க இருக்கிற எல்லா மானிட்டரையும் செக் பண்ணிட்டு இருக்க அப்பதான் மார்னோவும் அவனோட மனைவிய செல்லமா மானிட்டர்னு கூப்பிடுறான். எல்லாமே சரியா இருக்குங்க, நீங்க இப்ப தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு ஜீன் சொல்ல மார்னோவும் மெஷின் ஆன் பண்றான். அப்ப ஒரு போர்ட்டல் திறக்குது. மானோவும் அது வழியா காலப்பயணம் பண்ணி டெம்பரல் ஜோனுக்கு வரான். இந்த இடம் தாங்க எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு ஆரம்ப காலமா இருந்திருக்கு. இதத்தான் காலத்தின் உதயம்னு சொல்றாங்க. மானோவும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அதை பத்தி காம்ஸ்ல இருக்கிற ஜீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு குறுக்கீடு ஏற்படுது. என்னன்னு பார்த்தா ஆன்டி மேட்டர் வேவ் டெம்பரல் ஜோனை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. உடனே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்த மானோவும் நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல ஜீன் சொல்றான். நீங்க இருக்கிறது காலத்தின் உதயம் தாங்க, ஆனா அது நம்ம யூனிவர்ஸ்க்கு எதிராக இருக்கிற ஆன்டி யூனிவர்ஸோட காலத்தின் உடம்பு இப்ப கரோனா ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு மேல அந்த சூட்டால தாக்குப்பிடிக்க முடியாத நோவும் என்ன மன்னிச்சிரு ஜீன், என்னோட லட்சியம் இப்போ நம்ம எல்லாரையும் அழிக்க போகுது அப்படின்னு மார்னோவ் சொல்ல அப்பதான் ஆன்டி மானிட்டரான மார்பேஸ் உருவாகிறான். பிரசன்ட்ல சில மாசங்களுக்கு அப்புறம் வேனிஷிங் பாயிண்ட்ல காட்டுறாங்க. அங்க பாரகான்ஸ் எல்லாருமே மல்டிவர்ஸ் அழிஞ்சு போனதால ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ரயானோ லெக்ஸும் வேனிஷிங் பாயிண்ட்ல
மூலமா அங்கிருந்து வெளியே போக முயற்சி பண்றாங்க. அதோட பேரி சில மாசங்களுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கான். அப்ப ரயானும் லெக்ஸும் அங்கிருந்து வெளியே போக ஒரு டெலபோர்டேஷன் மிஷினை உருவாக்கி முடிக்கிறானுங்க. அதை பார்த்த டீம், ஏன்பா இதை வச்சு எங்கப்பா போறது, அதான் எல்லாமே அழிஞ்சு போச்சு, அதையும் சோதிச்சு பாத்துருவோம், அப்ப நான் லெக்ஸ வச்சே சோதிக்கலாம்ப்பா, டே மொட்டை நீயே போய் நில்றா அப்படின்னு சூப்பர் கேர்ள் சொல்ல லெக்ஸும் விதியேன்னு போய் நிக்கிறான். ரயான் அதை ஆன் பண்ணுனே அதுவும் வேலைக்காகாம சார்ட் ஆகி மட்டையாயிடுது. அப்ப திடீர்னு பிளாஷ் மேல இருந்து வந்து விழுகிறான். டே இத்தனை மாசமா எங்கடா போன, எது மாசமா, நான் போய் ரெண்டு நொடி தான் பாக்குது, அப்படி எங்கடா போன, ஸ்பீட் போர்ஸுக்கு போக தான் முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல ஆலிவர் ஸ்பெக்டர் கூட பர்கட்டரியில இருக்கான். ஸ்பெக்டர் ஆலிவர் கூட சண்டை போட்ட மேல்கம் ஸ்லீட் ரேஷால் கோல் டேமின் டார்க்னு அவங்க எல்லாரோட மோசமான நினைவுகள்ல இருந்தும் ஆலிவருக்கு விடுதலை கொடுக்கறான். நீ இப்ப எல்லாத்தையுமே பாத்துருப்ப ஆலிவர், நீ இது வரைக்கும் சண்டை போட்டது எல்லாமே இந்த நொடிக்காக தான், இந்த சண்டைக்காக தான் நீ இவ்வளவு நாளா தயாராயிட்டு இருந்த, இப்ப உன்னால மட்டும்தான் ஆன்டி மானிட்டரை தடுக்க முடியும், நீ இப்ப முழுசா தயாராகிட்ட ஆலிவர், நான் எப்படி அவனை தோக்கடிக்கிறது, அதுக்கு பாராகான்ஸ் ஆன உன்னோட நண்பர்கள் உதவி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆலிவரா வேனிஷிங் பாயிண்ட்க்கு அனுப்பி வைக்கிறான். வேனிஷிங் பாயிண்ட்ல பேரி, நான் மறுபடியும் ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள போக முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். டீம்ல எல்லாரும் இந்த நிலைமையில போக வேணாம் பேரி, நாங்க சொல்றத கேளுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா காரா, பேரி சொல்றதுதான்ப்பா சரி, ஸ்பீட் போர்ஸ் ஒண்ணுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வேனிஷிங் பாயிண்ட்க்கு வந்த ஆலிவர், நீ சொல்றது சரிதான் காரா, ஸ்பீட் போர்ஸ் ஆலதான் நம்மளை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல டீம்ல எல்லாரும் ஆலிவரை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆலிவர் உண்மையிலே இது நீதானா, நான் இப்ப அதையும் தாண்டி ஒரு ஸ்பெக்ட்ரா மாறி இருக்கேன், இப்ப நான் ஒரு கோஸ்ட், நான் இந்த மல்டிவர்ஸோட கலந்துட்டேன், ஆனா மல்டிவர்ஸ் தான் அழிஞ்சிருச்சே. உண்மைதான், இப்ப ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸ் அதுக்கு மாற்றா மாறிக்கிட்டு இருக்கு. காலத்தின் உதயத்துல இருக்கிற ஆன்டி மானிட்டர் இப்ப அவனோட யூனிவர்ஸே நிரந்தரமாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் அங்கேயே போய் அவனை தடுத்து நிறுத்துவோம், அவன் நம்மளை விட வலிமையானவன், நம்ம எட்டு பேர் சேர்ந்தா கூட அவனை வீழ்த்த முடியாம போகலாம், அதனால நமக்கு ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டம் என்னங்கறத நீயே சொல்லுப்பா. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மார்டஸ் கிரகத்துல இருந்து மார்னோவு யூனிவர்ஸோட ஆரம்பத்துக்கு போக நினைச்சான், ஆனா அதுக்கு பதிலா ஆன்டி மானிட்டர் யூனிவர்ஸோட தகர்வை திறந்துட்டான். அப்ப மானிட்டர் தான் ஆன்டி மானிட்டர் இங்க கூட்டிட்டு வந்தானா? ஆமா, நம்மள சில பேர் காலப்பயணம் பண்ணி மால்டஸ்க்கு போய் மானிட்டர் தடுக்கணும், மத்தவங்க காலத்தின் உதயத்துக்கு போய் ஆன்டி மானிட்டர் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆலிவர் சொல்ல, காராவும் ரயனும் மால்டஸ்க்கு போறதா சொல்றாங்க. அப்பனா நானும் வரேன், நீ ஏமா என்ன இப்படி பாக்குற, நீ இருக்கிற வரைக்கும் உன் பார்வையில இருந்து நகர முடியுமா? ஆனா என்னால ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள போக முடியல ஆலிவர், மல்டிவர்ஸ் அழிஞ்சதால என்னால ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள போக முடியல, ஆனா நீ மல்டிவர்ஸோட இணைஞ்சிருக்கனா நான் ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள போக உன்னால எனக்கு உதவி பண்ண முடியும்ல? முடியும் பேரி, ஆனா அது ரொம்ப ஆபத்தானது, நம்மளுக்கு வேற வழியே இல்ல ஆலிவர், எனக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தனா நான் உங்களை ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பேரி சொல்ல, ஆலிவர் அவனோட நெத்தியில விரலால தொட்டேன், இப்ப உன்னோட ஆற்றல் திரும்ப வந்துருச்சு பேரி அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானா, என்னால இப்ப ஸ்பீட் போர்ஸ்க்குள்ள போக முடியுமா? நீ என்ன நம்புறல பேரி, சாகுற வரைக்கும் நம்புவோம் ஆலிவர், அப்பனா ஓடு பேரி ஓடு அப்படின்னு சொல்ல
பேரியும் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஓடுறான். அவன் ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலமா கால பயணம் பண்ணி காரா ரயான் லெக்ஸ் மூணு பேரையும் மார்ட்டஸ்ல இருக்க விட, சரி வாங்க போலாம், நாம மார்னோவ சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு காரா கிளம்புறா. திரும்பி பார்த்தா லெக்ஸ காணும். போயிட்டானா நினைச்சேன், சாவடிக்கிறாயா என்னைய. இன்னொரு பக்கம் பேரி ஸ்பீட் ஃபோர்ஸ்ல ஓடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஆன்டி மானிட்டர் உள்ள வந்து அவனை பிடிக்க பாக்க பேரி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். ஆனா டீம் எல்லாரும் சதறி போய் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்துல சிக்கிக்கிறாங்க. பேரி அவன் ஆலிவர முதல் முதலா சந்திச்ச குயின் கன்சாலிடேட்டர்ல இருக்கான். அப்ப ஆலிவர் ஒரு கோஸ்ட் மாதிரி அவன் முன்னாடி வந்து, நம்மள ஆன்டி மானிட்டர் தாக்கிட்டான் பேரி, அதுல எல்லாருமே பிரிஞ்சிட்டோம், நான் நம்மளோட நினைவுகளை பயன்படுத்தி நம்ம நண்பர்களை ஸ்பீட் ஃபோர்ஸ் குள்ளேயே தக்க வச்சிருக்கேன், ஒருவேளை அவங்க ஸ்பீட் ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா ஆன்டி மேட்டர் வேவ் அவங்களை அழிச்சிடும், அதனால நீ சீக்கிரமா எங்களை கண்டுபிடிச்சாகணும் பேரி. ஆனா இது முடிவில்லாத இடமாச்சே, நான் எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? ஞாபகங்களையும் தொடர்புகளையும் ஞாபகப்படுத்த பேரி, உன்னால கண்டிப்பா எங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். உடனே பேரி அவங்களை தேடி ஒவ்வொரு நினைவுகளுக்கு போறான். அப்ப அவன் ஸ்டாலாப்ஸ்க்கு வர அங்க ஜஸ்டிஸ் லீகோட பிளாஷ் இருக்கான். என்னடா அதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிறானுங்க. பேரி இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹே, உன் சூட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஜெயல் பிளாஷ் தொட்டு பாக்க, உங்க சூட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு பேரியும் தொட்டு பாக்குறான். அதோட நான் தான் பேரி ஆலன்னு ரெண்டு பேருமே அறிமுகமாகறானுங்க. ஜெயல் பிளாஷ்க்கு மண்டை காஞ்சு போயிடுது. டே பேரி, இது இந்த நேரத்துல இப்படியா நடந்துச்சு? நான் நடந்துச்சு நான் பா சொல்ற. அப்ப நான் உனக்கு மல்டிவர்ஸ் இருக்கிறதே தெரியாதா? மல்டிவர்ஸா? நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு ஜெயல் பிளாஷ் மறைஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் மால்டஸ்ல லேக்ஸ் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனை கண்டுபிடிச்சாங்க வந்த சூப்பர் கேர்ள். டே மொட்டப்பையா, நீ என்ன திட்டம் போட்டாலும் நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன்டா. அப்படியா, நான் இப்ப இந்த யூனிவர்ஸே எனக்கு ஏத்த மாதிரி மாத்த போறேன், முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்னு அவன் கையில இருந்து ஒரு பிளாஸ்ட விட்டு சூப்பர் கேர்ள தூக்கி அடிச்சிடறான். அந்த அடியில சூப்பர் கேர்ளும் வாங்கிடுறா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சூப்பர் கேர்ள், நான் புக் ஆஃப் டெஸ்டினிய பயன்படுத்தினப்ப சக்திகள் கிடைக்கிற மாதிரி சில மாற்றங்களையும் சேர்த்தே பண்ணிட்டேன். அடே, அவளை ஏன்டா அடிச்சு போட்ட அப்படின்னு ரயான் ஓடி வரான். லெக்ஸ் அவனையும் அடிச்சு தூக்கிட்டு மார்னோவை தேடி கிளம்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ரயான் காராவையும் தட்டி எழுப்புறான். லெக்ஸ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல ரயான், நாம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எந்த சக்தி இல்லாத நான் எப்படி பேரகானா தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியலப்பா. ரயான், நீ உன்னோட குடும்பத்தை விட்டுட்டு நாங்க கூப்பிட்டோங்கிறதுக்காக இங்க வந்திருக்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான்ப்பா. ஏன்னா நாங்க யாருன்னு கூட உனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ வந்த, அதனாலதான் சொல்றேன் நீ உண்மையாவே சரியான ஆள் தான். சரி வா, இந்த லெக்ஸ் பை ஏதாவது குட்டையை குழப்பறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிப்போம். அப்படியே ஒரு நிமிஷம், இப்ப எதுக்காக நாம நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காரா ரயனை தூக்கிட்டு பறந்து போறா. இங்க ஸ்பீட் போர்ஸ்ல கேட் ஆலிவரோட நினைவுகள் இருக்கா, அதுல ஆலிவரும் ரேவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரே குயின் கன்சாலிடேட்டட பாமர் டெக்கா மாத்தினதுக்கு அப்புறம் ஏற்படுற வாக்குவாதாங்க. அந்த நினைவுகள்ல தான் இப்ப கேட் இருக்கா. இன்னொரு பக்கம் ஜான் ஆலிவரோட இன்னொரு நினைவுகள் இருக்காரு, அதுல ஆலிவரும் காராவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்வேஷன் அப்போ ஆலிவர் காராக்குள்ள நடந்த வாக்குவாதம், அதை தான் ஜான் பாத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல பேரி எல்ஸ்வெல் நினைவுகளுக்கு வரான். அப்ப பேரி ஆலிவர் ஒரு விசேஷ அம்ப விட்டு அந்த புக் ஆஃப் டெஸ்டினி அழிக்கிறத பாக்குறான். ஓ, ஆலிவர் இப்படிதான் அந்த புத்தகத்தை அழிச்சானா அப்படின்னு பாத்துட்டு இருக்க அவங்க நிக்கிறத பார்த்து ஆலிவர் அவங்க கிட்ட பேசுறான். நான் சொன்னா நீ நம்ப மாட்டா ஆலிவர், நீ உண்மையாவே இங்க இல்லடா, நீ இப்போ ஸ்பீட் போர்ஸ்ல இருக்க அப்படின்னு சொல்ல ஆலிவருக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருது. சரி, மானிட்டர் கிட்ட இருந்து வாங்கின அந்த விசேஷ அம்ப வச்சுதான் அந்த புத்தகத்தை அழிச்சேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, அத சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலடா. என்னடா சொல்ற, நீயும் காராவும் தான் எல்ஸ்வேர்ல அழியறதா இருந்துச்சு, நான் தான் அதை மாத்தினேன். அப்ப இதான் நீ சாகறதுக்கு முன்னாடி சொன்னியா, எங்களுக்காகவா நீ உயிரை விட்ட ஆலிவர், ஏன்டா அப்படி பண்ண? சாகிறது சுலபம் பாரி, அது அமைதியை கொடுக்கும், ஆனா உண்மையான ஹீரோஸ் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி, சீக்கிரம் போய் மத்தவங்களை கண்டுபிடி அப்படின்னு ஆலிவர் சொல்ல பேரியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஆலிவர் நினைவுகள்ல சாரா செத்து போய் கிடக்கா. அவளை பார்த்து லாரல் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க ஜான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பேரி அங்க வரான். சாரி காய்ஸ், எங்களுக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சாராவத்தோட சாரா டக்குன்னு எழுந்திரிச்சிடுறா. அவளை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிடுறாங்க. டே பேரி, என்னடா நடக்குது இங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லம்மா, வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான். இங்க ஜான் ஜோன்ஸ், என்னையா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் மானிட்டர் தடுக்க வேணாம் அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் திருத்தினு முடிக்கிறாங்க. அப்ப பேரி அவரையும் எடுத்துட்டு போயிடுறான். அடுத்ததா கேட் ஆலிவர் இரையும் சமாதானம் படுத்திட்டு இருக்கா. ஆமா பாப்பா, நீ யாரு அப்படின்னு அவனுக்கு கேட்க பேரி அவளையும் எடுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல மால்டஸ்ல மார்னோவும் அந்த டைம் மிஷின் ஆன் பண்ண வரான். அப்ப லெக்ஸ் அங்க வந்துடுறான். ஏ இருப்பா, அதை ஆன் பண்ணிடாத. யார் ராணி, நீ எப்படி உள்ள வந்த? நான் லெக்ஸ் லூத்தர்ப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. நீ பண்ண போற இந்த விஷயத்தால உன்னோட மனைவி இந்த பூமி ஏன் இந்த மொத்த மல்டிவர்ஸ் அழிய போதுப்பா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. யோ, நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேயா, புரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இங்க பாத்திருக்கியா நீ? நீ இப்ப பண்ண போற கால பயணம் என்ன மாதிரியான ஆபத்தை கொண்டு வர போதுன்னு நான் சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா என் பூமியில இருக்க ஏலியன்ஸ உன்னோட சக்தியை பயன்படுத்தி அழிச்சிடணும். என்னடா சொல்ற, சரி ஒத்துக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ காலத்தின் உதயத்துக்கு போறதுக்கு பதிலா ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸோட தகர்வை
திறந்துட்டப்பா. ஆனா மேட்டரும் ஆன்டி மேட்டரும் என்னைக்கு வினையாதே. யோ, பிரச்சனை வந்ததால் தான் நானே இங்க வந்திருக்கேன். நான் சொல்றத மட்டும் கேளு. நாம இந்த மிஷினோட ரான்ஸ்ட்ராம் கோஎஃபிஷியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும் போதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூப்பர் கேர்ள் கதை உடைச்சிட்டாங்க வந்துடுறா. அந்த மொட்டை பையன் என்ன சொன்னால் நம்பாத மார்னோவு. ரயான், மார்னோவு அழைச்சிட்டு போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காரா சொல்ல ரயான் மார்னோவு அழைச்சிட்டு போறான். உடனே காராவும் லெக்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மேல வந்த மார்னோவு ஜீன் மயங்கி கிடக்கிறத பாத்துட்டு அவளை தூக்குறான். ரயான் அவங்க கிட்ட, நான் சொல்றது கேளுப்பா, எக்காரணத்து கொண்டும் நீ அந்த போர்ட்டலை திறக்க கூடாது. டே, இது என் வாழ்க்கை லட்சியம்டா. யோ, நீ இதுக்குள்ள போனா பல கோடி மக்கள் இதனால செத்து போடுவாங்கயா. இதை உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுடிங்க வந்திருக்கேன். நம்பவே முடியல, நீ உண்மையாவே சிறந்தவன் தான்ப்பா அப்படின்னு மார்னோவும் அவனை முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறான். கீழே காராவும் லெக்ஸும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். ரயான் அங்க வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி, மார்னோவும் ஒத்துக்கிட்டான்ப்பா சண்டே நீ பாட்டுங்க. ஏண்டா, நான் அவ்வளவு நேரம் பேசி அவங்க கிட்ட புரிய வைக்க பார்த்தேன், நீ பேசணும்னா உடனே ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்ல பேரி அங்க வந்து அவங்களையும் அழைச்சுக்கிட்டு ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸ்க்கு வந்துடுறான். நாம இப்ப எங்கடா இருக்கோம்? ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸ்ல இருக்கோம் காரா. அப்ப நான் மானிட்டர் கண்டிப்பா இங்கதான் இருப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா, நான் தான் மார்னோவை கன்வின்ஸ் பண்ணிட்டேனே. விதிய யாராலையும் மாத்த முடியாது தம்பி, நீ பேசினது ஒரே ஒரு மானிட்டர் கிட்ட தான். ஆனா இங்கதான் பல யூனிவர்ஸ் இருக்கே, அதுல பல மானிட்டர்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தங்கூட திறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆன்டி மானிட்டர் அவனோட மொத்த படையையும் திரட்டான். அப்ப அங்க வந்த ஆலிவர், இதுக்காக தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க பாராகான்ஸ். உங்களால அவங்க கூட சண்டை போட்டு எனக்கு தேவையான நேரத்தை ஏற்படுத்தி தர முடியும். எதுக்காக? நம்மளால இந்த யூனிவர்ஸ திரும்ப பிறக்க வைக்க முடியும். அதை இந்த காலத்தின் உதயத்துல இருந்து தான் பண்ண முடியும். நான் ஒளிய ஏத்தி வைக்கிறேன், நீங்க அதனை ஆமா பாத்துக்கோங்க. அதை எப்படியா பண்றது? அது நேரம் வரும்போது உனக்கே தெரியும் லெக்ஸ். நீ என்ன நம்புறல பாரி? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்புவோம் ஆலிவர் அப்படின்னு சொல்ல அந்த பேய்ங்கெல்லாம் தாக்க வருதுங்க. உடனே டீம் அதுங்க கூட வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பிளாஷ் சுத்தி சுத்தி அடிக்கிறான், காரா லேசர் பீம் விட்டு நோக்குறா, ரயான் கூட கையாலே சண்டை போடுறான்பா, லெக்ஸும் ஒரு பக்கம் அடிச்சு நவுத்த, அதுங்க வசவசனு வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாத்தையும் ஆலிவர் மலை மேல நின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அவங்க கிட்ட வந்த ஆன்டி மானிட்டர், உன்னாலலாம் அதை தடுக்க முடியாதுரா, நான் பல யுகங்களா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா இந்த தடவை ஜெயிக்க மாட்டேடா. ஸ்பெக்டர் ஆன ஜிம் கேரிகான் உன்னை சரியா தயார் பண்ணிருக்கான்னு நீ நினைக்கிறியா? என்னோட மொத்த வாழ்க்கையும் இந்த நிமிஷத்துக்காக தான் என்ன தயார் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் மரணம் தான்ப்பா முடிவு, ஆனா எனக்கு முடிவுங்கிறதே கிடையாது, அதையும் பாத்துரலாண்டா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஆன்டி மானிட்டர் அவனோட சக்தியால தாக்க, ஆலிவர் அவனோட சக்தியை வச்சு தாக்குறான். இன்னொரு பக்கம் டீம் அந்த பல்லாயிரக்கணக்கான பேய்களை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஆலிவர் ஆன்டி மானிட்டரோட சக்தியை சமாளிச்சு அவனை புடிச்சிடுறான். அப்ப ஆலிவரை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் உருவாகுது. நீ இந்த மல்டிவர்ஸே நாசப்படுத்திட்டடா அப்படின்னு ஆன்டி மானிட்டர் பிடிச்சபடி வானத்தை நோக்கி கத்துறான். அப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு அது வானத்தை நோக்கி போகுது. அது நடந்த உடனே எல்லா பேய்களும் மறைஞ்சு போயிடுதுங்க. அப்ப மேல இருக்கிற ஆலிவரை பார்த்த டீம், ஆலிவர் சொன்ன மாதிரியே ஒளி ஏத்திட்டான், இப்ப நாம அதை எப்படி அணையாவும் பாத்துக்கிறது? அது உனக்கு தான் தெரியும் லெக்ஸ், உன்னால தானே புக் ஆஃப் டெஸ்டினியை பயன்படுத்த முடிஞ்சது. அட, நான் இதை வச்சுதான்ப்பா என்ன உண்மையின் பாராகானா மாத்தினேன். அப்பனா இதே நாம ஏழு பேரும் பயன்படுத்தினா என்ன? அதை எப்படி பண்றது? நாம மொத்தமா கவனத்தை செலுத்தணும். நீ மனித நேயத்துல கவனம் செலுத்து, நீ உண்மையில செலுத்து, நீ அன்புல செலுத்து, நீ விதியில செலுத்து, நீங்க மரியாதையிலையும் நீ தைரியத்திலையும் செலுத்துங்க, நான் நம்பிக்கையில செலுத்துறேன் அப்படின்னு ஏழு பேரும் சேர்ந்து ஆலிவருக்கு தங்களோட சக்தியை கொடுக்குறாங்க. ஆலிவர் அதை பயன்படுத்தி அவனோட சக்தியை வெளிப்படுத்துறான். அப்போ ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு ஆன்டி மானிட்டர் அங்கிருந்து காணாம போயிடுறான். உடனே பேரியும் சாரா அவங்க வந்து பாக்க, ஆலிவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், என் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்கடா, உனக்கு ஒன்னும் ஆகாத ஆலிவர், நீ சரியாயிடுவ, நீங்க எல்லாரும் சாதிச்சிட்டீங்க காய்ஸ், எல்லாரும் மேல பாருங்க அப்படின்னு ஆலிவர் சொல்ல எல்லாரும் மேல பாக்குறாங்க. அங்க புதுசா ஒரு யூனிவர்ஸே உருவாயிட்டு இருக்கு. நீ சாதிச்சிட்ட ஆலிவர், கொஞ்சம் பொறுத்துக்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சாரா, இதத்தான் மானிட்டர் பாத்திருக்கான், என்னோட இந்த முடிவு தான் யூனிவர்ஸோட ஆரம்பமே, நீங்க எல்லாம் உண்மையான நாயகர்கள், இந்த யூனிவர்ஸ நீங்க தான் தொடர்ந்து காப்பாத்தணும், இந்த புது உலகத்துக்கு நீங்க எல்லாருமே தேவை அப்படின்னு கண்ணீர் விட்டுகிட்டே ஆலிவர் உயிரை விட்டுடுறான். அதை தாங்க முடியாம இவங்க ரெண்டு பேரும் கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த புது யூனிவர்ஸ் முழுசா உருவாக ஆரம்பிக்குது. அது முழுசா உருவானதுக்கு அப்புறம் கிரைசிஸ்ல நடந்த எல்லாத்தையுமே ஒரு கனவு மாதிரி கண்டு காரா அவளோட வீட்டுல எழுந்திருக்கா. அதை நினைச்சவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேக்க, அது அலெக்ஸ்னு தெரியாம லேசர் பீமா விட்டுடுறான். ஜஸ்ட் மிஸ், என்ன மன்னிச்சு அலெக்ஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். சரி சரி பரவாயில்ல காரா, என்ன ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்ன கேள்வி? நேத்து ராத்திரில இருந்து நீங்க தானே தூங்குற, நான் காலத்தின் உதயத்துல தானே இருந்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜன்னால திறந்து பார்த்தா பூமி பழையபடி இயங்கிட்டு இருக்கு. என்னமா, நேத்து ஒயிட் மார்ஷின பிடிக்க போனதுனால சரியா தூங்கலையா அப்படின்னு அலெக்ஸ் கேக்க, காரா லேப்ப திறந்து கேட்கோ செய்திகளை பாக்குறா. அதுல நேத்து ராத்திரி சூப்பர் கேர்ள் ஒயிட் மார்ஷின பிடிச்சத பத்தி போட்டிருக்கு. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் டிஓக்கு கிளம்புறேன் காரா அப்படின்னு அலெக்ஸ் கிளம்பிடுறா. அப்ப ட்ரீமரான நியா கால் பண்ணி, ஏமா காரா எங்கம்மா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? ஹே, நீ அதையே மறந்துட்டியா? நோபல் பீஸ் பிரைஸ் அவார்ட் கொடுக்க போறாங்கடி, சீக்கிரமா வா.
அப்படின்னு சொல்ல காரா உடனே கிளம்பி அங்க வந்துடுறான். நேத்து ராத்திரி பூமியா அழியற மாதிரி கனவு கண்டமியா, அதுலதான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லெக்ஸ் லூத்தரை கூப்பிட்டு அந்த நோபல் பிரைஸ் குடுக்கறாங்க. நம்மளுக்கு நடந்ததெல்லாம் கனவா இருந்தா இவன் எப்படிடா உயிரோட வந்தான் அப்படின்னு காரா குழம்பி போய் பாக்க, இந்த பிரைஸுக்கு சரியான ஆள் லெக்ஸ் தான் அப்படின்னு நீயா சொல்றா, இது இந்த மொட்டை பயலா அப்படின்னு அவன் லெக்ஸ பாக்க, அவன் காராவை பார்த்து கண்ணடிக்கிறான். நான் மனிதர்களுக்காகவும் மனித நேயத்துக்காகவும் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துட்டாங்க அந்த போறான். காரா டிஓக்கு வந்து புலம்பிட்டு இருக்கா. ஹே என்னாச்சு காரா, லெக்ஸ் எப்படி அங்க வந்தான் லெக்ஸ், அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். ஹே அவரு தானடி பெரிய ஆளு, அவருக்கு அவார்டு கொடுக்காம வேற யாரு கொடுக்கறது. அவனா, அவன் ஒரு மட்டமான சைக்கோ பையா லெக்ஸ். ஏ என்னாச்சு உனக்கு, திடீர்னு ஏண்டி நம்ம பாஸ் திட்டுற, எவ்வளவு பிரச்சனைகள் அவரு உனக்கு உதவி இருக்காரு, பொடி லூசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எது பாசா என்ன சொல்ற அவ அப்படின்னு கீழே பார்த்தா, டிஓவே லூத்தர் காஸ் தான் நடத்துது. அத பார்த்த காரா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்க, அப்ப ஜானங்க வராரு. நீ குழப்பமா இருப்பான்னு எனக்கு தெரியும் காரா, ஆனா இங்க எல்லாமே மாறிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஆனா நமக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு, நாம பாராகான்ஸ் காரா, அதனாலதான் நடந்த எல்லாமே நம்மளுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க விழுப்புடல் அடிக்குது. அலெக்ஸ் நகரத்துல ஒரு பிரச்சனை சொல்ல உடனே காரா அங்க கிளம்பிடுறா. அங்க பார்த்தா இந்த வெதர் விச் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த காரா, நீ யாருமா புதுசா இருக்கன்னு கேக்க, உனக்கு என்ன மண்டை குழம்பிடுச்சா சூப்பர் கேர்ள், வெதர் விச்சே தெரியலங்கிற அப்படின்னு அவளை தாக்க வரா. அப்ப அங்க வந்த பிளாஷ் அவளை பார்க்க விட்டுறான். டே பாரி, நீ என்னடா என் பூமியில பண்ற, எது ஓம் பூமியா, இது என்னோட பூமிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் மண்டை குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்ப அங்க வந்த தாத்தா அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு புக்ல ஆட்டோகிராஃப் கேக்குறாரு. ஐயா உங்களுக்கு எங்க ரெண்டு பேரையும் தெரியுங்களா அப்படின்னு கேக்க, அந்த புக்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டி, என்ன தம்பி இப்படி கேட்டுப்பட்ட, கிரீன் ஆரோ, லெஜெண்ட்ஸ், பேட்மேன் உங்க எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படியா, சரி எவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பாக்குறோம், நீங்க ஆரம்பத்துல இருந்தே சேர்ந்துதான் வேலை பாக்குறீங்க தம்பி அப்படின்னு சொல்ல இவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் சிட்டி அண்டர் கிரவுண்ட்ல பரையா நாஷ்வெல் சா மாதிரி மயக்கத்துல கிடக்குறாரு. அப்ப அங்க வேலை செய்ய வந்த ரெண்டு பேர் நாஷை பார்த்துட்டு அவரை மேல தூக்கிட்டு போறாங்க. அதோட முன்னாடி இருந்த கதவும் காணாம போய் வெறும் செவரு தாங்க இருக்கு. அடுத்து ஸ்டார் சிட்டில சாரா, நான் எப்படி இங்க வந்தேன்னு குழப்பத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவ உடனே ரேக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கன்னு கேட்டுட்டு ஒரு பாருக்கு வரா. அங்க ரேய பார்த்தோனே கட்டி பிடிச்சுக்கிறா. என்னாச்சு சாரா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாரு, எது ஞாபகம் இல்லையான்னு கேக்குற. அப்ப ஜான் டெலபதி மூலமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஹே ஜான், இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இரு உனக்கு எப்படி சூப்பர் கேர்ள் பூமியில உள்ள ஜான தெரியும், சூப்பர் கேர்ளுக்குன்னு தனியா பூமி இருக்கான்னு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, நாம ஆலிவர் கூட சேர்ந்து புது யூனிவர்ஸ் உருவாக்குனதுல எல்லா பூமியும் ஒன்றிணைஞ்சு பிரைம் எர்த் ஆயிட்டு சாரா, நாம பாராகான்ஸா இருக்கிறதால தான் நம்மளுக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ரே கேக்க, அவன் நெத்தியில கைய வச்சு நடந்த எல்லாத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்துறாரு. அடேங்கப்பா என்னப்பா இவ்வளவு நடந்திருக்கு. ஆமா ரே, நான் இப்ப நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்திட்டு இருக்கேன். அப்பனா ஆலிவரிங்க, அவன் இந்த பூமியிலேயே இல்ல சாரா அப்படின்னு ஜான் சொல்ல, நான் அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சாரா அங்க இருந்து கிளம்பி அரக்கேவுக்கு வரா. அங்க ஆலிவரை தேடிட்டு இருக்க ஜான், ரெனே, டயனா மூணு பேரும் வராங்க. எங்களுக்கும் நடந்த எல்லாமே தெரியும் சாரா, ஜான் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டாரு. ஆலிவர் ரெண்டு தடவை செத்துட்டான்ல சாரா, அந்த ரெண்டு தடவிலையும் அவன் கூட இருக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜான் அழக ஆரம்பிச்சிடுறான். நாம எல்லாருமே திரும்ப வந்திருக்கோம் ஜான், அப்பனா கண்டிப்பா ஆலிவரும் வந்திருப்பான். இல்ல சாரா, ஃபெலிசிட்டி இந்த உலகம் முழுக்க தேடி பார்த்துட்டா, ஆனா ஆலிவர் கிடைக்கல. ஆலிவர் இப்ப ஸ்பெக்ட்ரா மாறிட்டான்டா, அதனால அவன் அந்த ஃபார்ம்ல கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கலாம். ஆலிவர் போயிட்டான் சாரா, அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல சாராவும் ஜானும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் சிட்டில மயக்கத்துல இருந்த நாஷ்வெல்ஸ் ஸ்டார் லாப்ஸ்க்கு கூட்டிட்டு வந்து கேட்லின் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஜான் அங்க வர்றாரு. என்னாச்சு ஜான், எதுவும் பிரச்சனையா? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல கேட்லின், ஆனா நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஜான் அவளுக்கும் எல்லா நினைவுகளையும் கொடுத்து தெரியப்படுத்துறாரு. அப்ப இவருதான் ஆன்டி மானிட்டர் திறந்து விட்டதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நாஷ் எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், எல்லாமே உன்னாலதான்டா அறிவு கேட்டவனே, நான் என்னப்பா பண்ண, சரி நீ யாரு அப்படின்னு கேட்க ஜான் நடந்த எல்லாத்தையுமே அவருக்கும் ஞாபகப்படுத்துறாரு. அத பாத்துட்டு நாஷ் அப்படியே ஆடி போயிடுறாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு, ஆனா நீங்க தான் அதை சரி பண்ணிட்டீங்கல்ல, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நாஷ் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பேரியும் காராவும் ஏரக்கேவுக்கு வராங்க. நம்ம ரெண்டு பூமியும் இணைஞ்சதை நம்பவே முடியலப்பான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வர, நீங்க இங்க என்னப்பா பண்றீங்க, அட பூமி இணைஞ்சது உண்மையான பாத்துட்டு இருக்கோம்ப்பா, டிஓ, கேட்கோ, நேஷனல் சிட்டின்னு எல்லாமே இந்த பூமியில இருக்கு, அதோட ஆர்கோ சிட்டி கூட மேலதான் பாருக்கு, நாம சாதிச்சிட்டோம், நாம எல்லாரையுமே காப்பாத்திட்டோம், எல்லாத்தையும் இல்ல காரா அப்படின்னு சாரா சொல்ல, ஆலிவர் திரும்ப வரவே இல்லைன்னு ரெனே சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எப்படி அவன் மட்டும் திரும்ப வராம இருப்பான், அவனோட தியாகத்துலதான் இந்த யூனிவர்ஸே உருவாயிருக்கு காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விழுப்புடல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பீபோ பொம்மை நகரத்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கு. பீபோக்கு பசிக்குது அப்படின்னு அது கத்திக்கிட்டே வருது. இது எப்படிப்பா இங்க வந்துச்சு, ஓ இதுதான் அந்த பீபோவா,
ஸ்டாலின் எங்ககிட்ட சொல்லிருக்கான்பா, நீங்க தாயத்தை பயன்படுத்தி பிவோ உருவாக்கி தானே காலார்கனை கொன்னீங்க. ஏ நே சிப்ல தாயத்து இருக்கான்னு பாரு. ஏ சாரா உனக்கு இதாகலே, ரேணி ஏதோ ஸ்பெஷல் மிஷன்ல இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் விடுறா, பிவோ இப்போ ஸ்டார் சிட்டில சுத்திட்டு இருக்கு. அது எப்படி உருவானுச்சு? வாய்ப்பே இல்ல சாரா, அதுக்கு ஆறு தாயத்தும் வேணும். அதோட காற்று தாயத்தினும் ஷிப்ல தானே இருக்கு. உனக்கு ஏதாவது உதவி தேவையா சாரா? வேணாம் நேட், இத நானே பாத்துக்கிறேன். நீங்க யாரும் இங்க வர வேணாம். ஆனா ஏற்கனவே ஒரு தங்க தான் பாருக்கான் அப்படின்னு ஏவா சொல்றா. யாரானு பார்த்தா மிக்ஸ் ஸ்டார் சிட்டில அவனோட நாவல் புத்தகத்தை வெளியிட்டு அவனோட ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்கான். அப்ப பீபோ அங்க வருது. உடனே டீம் அதை தடுக்க வராங்க. பிளாஷ் பக்கத்துல அந்த கயிறை வச்சு அதை சுத்தி சுத்தி கட்ட ரேவும் சூப்பர் கேலும் மேல பறந்து போய் தாக்குறாங்க. என்ன விட்டுட்டு என்னடா சண்டை போடுறீங்கன்னு மிக்கும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அதை கட்டி அந்த கயிறை புடிச்சு எடுத்தா அந்த கயிறு பீபோட கால்குள்ள புந்து வெளியே வந்துருது. அப்ப அங்க வந்த பேட் உமன் அதை பார்த்துட்டு, என்னங்கடா பொம்மை கூட எல்லாம் சண்டை போட விடுறீங்க? ஒருவேளை இது திசை திருப்பத்துக்காக இருக்குமோ? அட ஆமாப்பா, எவனோ ஒருத்தன் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு மிக்ஸ் சொல்ல பேங்க்ல ஒரு திருடன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அப்ப பிளாஷும் சாரா அவங்க வந்து செவிலே சாத்தி அவனை மாட்டையாக்கிடுறாங்க. அதனால இங்க பீபோ அப்படியே கீழே விழுந்து ஒழுகி ஊத்திடுது. அதுக்கப்புறம் ரேவும் மிக்கும் ஆரோக்கியவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நாஷ்வெல்ஸ் அங்க வர்றாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான்ப்பா வந்தேன். என்னோட காண்ட்லெட் இன்னமும் ஆன்டி மேட்டர் டிடெக்ட் பண்ணுது, அதை ட்ராக் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். இந்த ஸ்டார் சிட்டில இன்னமும் அந்த ஆன்டி மேட்டர் இருக்குப்பா. அப்படின்னா நம்மளோட சண்டை இன்னும் முடியலன்னு சொல்றீங்களா? இனிமேதான் சண்டையே ஆரம்பம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சாராவும் பேரியும் ஒரு இடத்துல உட்காந்து ஆலிவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி ஆலிவரை இழந்த சோகத்திலிருந்து வெளியே வர முயற்சி பண்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு பேய் அவங்களை தாக்க வருது. சுதாரிச்ச பேரி அதை பிடிக்க சாரா அதை காலி பண்ணிடுறா. இது எப்படி திரும்ப வந்துச்சுன்னு கேட்டா, டிவோல இருந்தே ஜான் டெலபதி மூலமா அந்த பேய்ங்க திரும்ப வந்துருச்சு சாரா, அது பேரகான்களை வேட்டையாடுது அப்படின்னு சொல்ல உடனே சாரா ரயானை காப்பாத்தணும்னு கிளம்புறா. அவ சொன்ன மாதிரியே ஒரு பேய் ரயானை துரத்திட்டு வருது. அவன் குழந்தையோட பயந்து போய் ஒளிஞ்சுக்க சாரா அங்க வந்து அந்த பேய போட்டு தள்ளிடுறா. அதோட ரயானி அழைச்சுக்கிட்டு ஆரோக்கியவுக்கு வந்தவன் பேரி, ஜான், சூப்பர் கேர்ள், பேட் உமன் நாலு பேரும் ஆளுங்களை திரட்ட போயிருக்காங்க. அதனால நாம இப்போ அடுத்த சண்டைக்கு தயாராகணும். ஆலிவர் தான் ஆன்டி மானிட்டர் கொண்டுட்டானே, அப்புறம் எப்படி அந்த பேய்ங்க எல்லாம் திரும்ப வந்துச்சு? என்னோட டிடெக்டரை வச்சு பார்த்தா அவன் இன்னும் சாகலன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆலிவர் தன்னோட உயிரியை விட்டான். ஆலிவரோட தியாகம் இந்த பூமியை தான் உருவாக்கி இருக்கு, அது ஆன்டி மானிட்டர் கொள்ளல. அப்பனா நாம அவனை எப்படி அழிக்கிறது? அவனை அழிக்க முடியாதுப்பா. ஏன்னா ஆன்டி மேட்டரை நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா அதோட ஃபார்மை மாத்த முடியும்ல. அப்பனா ஆன்டி மானிட்டரோட உருவத்தை சுருக்கிடலாம். அது சாத்தியமா? சாத்தியம்தான். அப்படிதானே நானும் என்னோட ஆட்டம் சூட்டை உருவாக்கி இருக்கேன். பேசாம அவனை சுருக்கி மைக்ரோவேவ்ஸ் கண்பிடலாம். சரி அப்பனா நீங்க ஸ்டாலாப்ஸ்க்கு போய் இந்த டிவைஸ் உருவாக்குங்க அப்படின்னு ரே, ரயான், நாஷ், மிக் நாலு பேரையும் சாரா அனுப்பி வைக்கிறா. மிச்சம் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு தயாராகுங்கன்னு சொல்ல ரயான் திரும்ப வந்து கவலையோட இருக்க சாரா கிட்ட, நாம இந்த தடவையும் கண்டிப்பா ஜெயிப்போம் சாரா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி நினைச்சுதானப்பா எல்லாத்தையும் பண்ணோம். ஆனா இப்ப அந்த ஆன்டி மானிட்டர் திரும்ப வரப்போறான். ஆலிவர் நம்மளுக்காக தான் சாரா உயிரிய தியாகம் பண்ணிருக்கான். இப்ப அவனுக்காக நாம தான் அந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு ரயான் சொல்ல அவன் கதையை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாரா இங்கிருந்து கிளம்புறா. வெளியில மொத்த பெய்களும் நகரத்தை நோக்கி வருதுங்க. அதுங்க எதிர்த்து மொத்த டீமும் கிளம்புறங்கிறாங்க. அவங்க கூட ட்ரீமர், அலெக்ஸ், சூப்பர்மேன் சேர்ந்துக்கிறாங்கப்பா. மொத்த பெய்களும் அவங்களை தாக்க வர டீம் அதுங்க கூட வெறித்தனமா மோதுறாங்க. அப்ப திடீர்னு அதுங்க எல்லாம் மறைஞ்சு போய் ஒன்னா சேர்ந்து ஆன்டி மானிட்டர் உருவெடுத்து வெளியே வரான். உங்களால எல்லாம் என்ன தடுக்க முடியாது பேரகான்ஸ், ஏன்னா உங்களோட முடிவு இப்ப என் கையில அப்படின்னு பக்கம் பக்கமா டயலாக் அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டார்லாப்ஸ்ல அந்த டிவைஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ முழுமைப்படுத்த நம்மளுக்கு ஒரு கோர் மெட்டல் வேணும்பா, டைட்டானியம் ஓகேவா, அது ஹெவியா இருக்குமே, அப்ப நாம இந்த ப்ரோமீத்தியமா பயன்படுத்தலாம் அப்படின்னு நாஷ் சொல்றாரு. காய் ஸ்டார்லாப்ஸ் நோக்கி அந்த பேய்ங்க வந்துட்டு இருக்குங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம் டயனா அப்படின்னு பிராஸ்டியும் மிக்கும் கிளம்புறாங்க. அப்போ ஒரு பேய் அங்க வர பிளாக் லைட்னிங் அங்க வந்து அதை அழிச்சிடுறான். நீ யாருப்பா, புதுசா இருக்க? நான் ஜெஃபர்சன் பா, ஜான் தான் எனக்கு எல்லா ஞாபகங்களையும் கொடுத்தீங்க அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேய்ங்க வருதுங்க. இவங்க மூணு பேரும் அதை சமாளிச்சு காலி பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆன்டி மானிட்டர் பைய இன்னும் பேசிட்டு தாங்க இருக்கான். நீங்க என்ன எதிர்த்து சண்டை போடுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒழுங்கா சரண் அடைஞ்சிடுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா மொட்டை தலையா, நாங்க ஆலிவர்க்காக போராடியே தீர்வோம் அப்படின்னு எல்லாரும் ஆலிவர்க்காக கத்திக்கிட்டே ஆன்டி மானிட்டர் தாக்குறாங்க. ஆனா அவன் ஒரு ஷீல்ட வச்சே எல்லாத்தையும் சுலபமா தடுத்துறான். அப்பவும் விடாம டீம் அவனை தாக்கிக்கிட்டே இருக்க சாரா அவனை முறைச்சபடியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வரா. அதை பார்த்த ஆன்டி மானிட்டர் ஓங்கி தரைய குத்தி ஒரு பிளாஸ்ட வெளிப்படுத்தி மொத்த பேரையும் பறக்க விட்டுறான். அதோட பெருசா விஸ்வரூபமே எடுத்துறாங்க. உடனே சூப்பர் கேர்ள், சூப்பர் மேன், மேஷன் மேன் ஹண்டர் மூணு பேரும் மேல பறந்து போய் அவனை தாக்குறாங்க. டே ரே, டிவைஸ் தயாராயிடுச்சா? எங்களுக்கு என்ன வேகமான கையாமா இருக்கு, இதை பிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்க சாரா பேரி அனுப்பி வைக்கிறா. அந்த நேரத்துல ஆன்டி மானிட்டர் அவனோட ஆன்டி மேட்டர் சக்தியை வச்சு சூப்பர் கேர்ள தாக்குறான். அப்ப மார்ஷன் மேன் ஹண்டர் குறுக்க வர அதுல அவருக்கு அடிபட்டுருது. இன்னொரு பக்கம் ஸ்டார்லாப்ஸ்க்கு வந்த பேரி என்னப்பா பண்ணணும்னு கேட்க, இது ரொம்ப ஆபத்தான பொருள்டா, இதை பார்த்து பிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேரி அதை கடகடன்னு ஒரு பாம் மாதிரி பிக்ஸ் பண்ணிடுறான். இதை ஆக்டிவேட் பண்ணி ஆன்டி மானிட்டர் மேல எரிஞ்சா மட்டும் போதும், அதோட அவன் காலி. இந்த
மரியாதை
செலுத்துறாங்க. அதோட மியாவும் எதிர்காலத்துக்கு கிளம்பிடுறான். ஒரு மனம் மாற்றத்துக்காக ஜானும் குடும்பத்தோட வேற ஒரு ஊருக்கு கிளம்புறான். அந்த நேரத்துல ஒரு எரிக்கல் அங்க வந்து விழ என்னடா அதுன்னு ஜான் கிட்ட போய் பாக்குறான். அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு. அதை திறந்து பார்த்தா அதுல கிரீன்லேண்டன் மோதிரம் இருக்கு. அதை பார்த்த ஜான் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான். அதோட ஆரோவோட போன சீசன் கடைசியில பார்த்த மாதிரி எதிர்காலத்துல இருக்க ஃபெலிசிட்டிய தகரவை திறந்து மானிட்டர் அழைச்சிட்டு போறான். டக்குன்னு பார்த்தா குயின் கன்சாலிடேட்டட்ல மறுபடியும் எங்கான ஃபெலிசிட்டியா நிக்கிறா. அங்க ஆலிவர் நிக்க அவனை பார்த்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி வந்து கடைபிடிச்சுக்கிறான். ஆலிவர் அவனோட மரணத்துக்கு அப்புறம் ஃபெலிசிட்டி கூட சொர்க்கத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்ன ஒண்ணு அந்த சொர்க்கத்தை குயின் கன்சாலிடேட்டடா மாத்திருக்கான். அது ஏன்னு ஃபெலிசிட்டி கேக்க, ஏன்னா ஒன்ன முதல் முதலா இங்க பார்த்துதான் காதல விழுந்த ஃபெலிசிட்டி அன்னைக்கு விழுந்தவன் தான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். எப்படியோ கடைசியா ஆலிவருக்கு ஒரு அமைதியான சந்தோஷமான முடிவு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.